ஸோ ஆங்கர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபைனல் பார்த்து இது. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்த ஸ்டோரி எதனா போட்டால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வரும் பாருங்கள். 2% தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அண்டர் ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் பெல் மெடியோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா தான் நான் போகிற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஆக்கர் ஸ்டோரியோட இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, ஸோ அடுத்து என்ன ஷார்ட் ஃபிலிம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க அந்த ஃபைனல் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா ஆக்கர் ஸ்டோரி பார்ட் 3 பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமாக பார்க்கணும். ஸோ 1லேருந்து 4 வரையும் பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ வாங்க போயிடலாம். ஆ பண்ணுங்கள் ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ இவனா ப்ரோ, இவன் ஒரு கிரிமினல் நாய் ப்ரோ. இவனையா ப்ரோ இன்வைட் பண்ணீங்க, உங்கள் ஐடியும் போயிட்டு போகுது ப்ரோ. இதெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, இருங்க முதல்ல அவனை கிக் பண்ணிட்டு பேசுகிறேன். ப்ரோ ப்ரோ ப்ரோ, யார் ப்ரோ நீ? அவனையா ப்ரோ கிக் பண்ண? ப்ரோ ஏன் ப்ரோ கிக் பண்ணக்கூடாது, நான் பண்ணுவேன் ப்ரோ கிக்கு. என்ன என் நிலமை எனக்கு தான் ப்ரோ தெரியும், நீ கிக் பண்ணு போடா வெளியே. ப்ரோ சும்மா மென்டல் மாதிரி பண்ணாது ப்ரோ, பழைய நிலமை மாறிடும் ப்ரோ. நானே ஏன் ப்ரோ அவன் கிக்? ப்ரோ என் ஃப்ரெண்டு ப்ரோ அவன். ப்ரோ ஃப்ரெண்டா? ஐயோ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. சரி சரி, நீங்கள் கிக் பண்ணது வச்சு விட்டுருங்க. என்னத்துக்கு இப்போ அவர் மேலே அவ்வளோ டென்ஷனாக இருங்க? என்ன பண்ணார் ஒரு உங்களை? அவர் எப்படி முன்ன பண்ண உங்களுக்கு தெரியும்? இல்ல மச்சான், யார் மச்சான் என்ன கிக் பண்ணுகிறான் பாத்துன்னு? ஆ மச்சான் விடு மச்சான், அவர் எனக்கு தெரியும் மச்சான், ஃப்ரெண்டு தான் மச்சான் அவரு. ஐயோ ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, இப்போ தெரியாம பேசுறேன் ப்ரோ. யாரோ இந்திக்காரனா காட்டின்னு நினைச்சேன் ப்ரோ. ப்ரோ ஈவன் மாஸ் ஐடி என்ன ப்ரோ? பாட்டு மாதிரி ட்ரெஸ் என்ன ப்ரோ? ஐடி எதனா போயிச்சா ப்ரோ? ஐடி போனது காரணமே நீ தானடா டி. ஏய் என்ன சொல்ற? பின்ன அவன் அவன் குருவி சேகர மாதிரி காசை சேர்த்து 29 ரூபா அப்புறம் இல்லை டாப் அப் பண்ணி அவன் ஐடி டெவலப் பண்ணு வந்தா உன்ன மாதிரி அந்த வார்த்தையை வாயில வர வச்சிடாத. ப்ரோ 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 நித்து ப்ரோ, நித்து ப்ரோ. என்ன ப்ரோ சண்டை போட்டுனீங்க? முன்ன பேரும் தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு ப்ரோ. ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க உங்களை மாதிரியே நேம் வச்சுக்கினு உங்கள் ஃப்ரெண்டு, அவன் பண்ண வேலை தான் இப்போ என் ஐடி போச்சு ப்ரோ. ஒன்றும் இல்லை, அந்த ஃபேடட் வீலுக்கு டாப் அப் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு கேட்டேன், அதுக்கு ஐடி பாஸ்வேர்டு நம்பிக்கையாக குத்தம் ப்ரோ. கொஞ்ச நாள் தான் பழகும், பார்த்தா என் ஐடியா சுத்தான் ப்ரோ. இல்லை மச்சான் உண்மையாக வாட திருண்ண சொல்கிறா. ஆமாம் மச்சான், தெரியாமல் மச்சான், தெரியாமல் நம்ம ஃப்ரெண்டு தானே இப்போது குத்துறேன் மச்சான். ஐடி முதல்லாம் ஐடி பாஸ்வேர்டு அது அவனுக்கு அவர்கிட்ட குத்துரு ப்ரோ. சாரி ப்ரோ, அவருக்கு அவன் மேலே எதுவும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். எனக்காக மன்னிச்சுக்கு ப்ரோ, இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டான் ப்ரோ. ப்ரோ வெயிட் பண்ண ப்ரோ, அந்த எஸ்டிடி கேமிங் ஒய்டின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு அதானே ப்ரோ? இருங்க அனுப்புறேன் ப்ரோ. சாரி ப்ரோ. ஓஹோ இன்னும் நிறைய அக்கௌண்ட் இருக்கோ, அதில் எஸ்டிடி கேமிங் ஒய்டின்னு வர மென்ஷன் பண்ணி சொல்கிறியா ப்ரோ? உன் மேலே எனக்கு மரியாதை கூட கொடுக்க தோணலடா, எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குதுடா. எனக்கு உன் மேலே மரியாதை கொடுத்தா கூட அந்த மரியாதை கூட அது வேஸ்ட். சரி இருந்தாலும் நான் இவர் ஃப்ரெண்டு இருந்ததுனால உனக்கு மரியாதை கொடுக்குறேன் ப்ரோ. ஸ்ட்ராங் கிங் ப்ரோ, நான் ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணி 1.5 வருஷமா இல்லை 2 வருஷமா கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்த்து அவன் சொத்தெல்லாம் எடுத்து போடுறானுங்க கேமில். சரி அந்த மாதிரி நானும் போட்டுக்கிறேன், போட்டு டாப் அப் பண்ணி விளையாடி அவன் ஆசைக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு எடுத்து விளையாடி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் பைக்க பார்க்குறீங்களே, ட்ரெஸ்ஸை பைக்கிறீங்களா, அக்கௌண்டே தூங்கின்னு போடுறீங்களே, இல்லை நியாயமா ப்ரோ? அந்த வலி இருக்கு பாரு ப்ரோ, அந்த மனசில் அந்த வலி இருக்கு பாருங்க. அந்த அக்கௌண்ட் போனோன்னு நைட்டு தூக்கம் வராது, அம்மா கேட்டாங்கன்னா எதுவும் இல்லாமான்னு சொல்லுவோம், வீட்லேயும் சொல்ல தோணாது இந்த மாதிரி டாப்அப் பண்ணிக்கிறேன் ஐடி போச்சுன்னு. புரியாது அவங்களுக்கு, சாப்பாடு இறங்கும் தொண்டில் அப்படியே பொறுமையாக இறங்கி இறங்கி அந்த சாப்பாடு மின்னு சாப்பிட்டு இறங்கே இறங்காது அந்த சாப்பாடு, நைட்டு தூக்கம் கூட வராது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த அக்கௌண்ட்டையே இறந்துட்டா மறுநாள் அந்த கேமு கூட விளையாட தோணாது. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ஒரு அக்கௌண்ட்டை நாங்கள் டெவலப் பண்ணிட்டு வரோம், சைடு நேரில் ஒரு 2 செகண்டில் அப்படியே ஆட்டையாக போட்டு போனீங்கன்னா அப்போ என்ன ப்ரோ பிரயோஜனம்? நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறதுக்கு நம்புற பிரயோஜனம்? லெஜண்ட்ஸ் இருக்காங்க ப்ரோ, பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களால செகண்ட் ஐடியில் விளையாட முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இன்னும் ஒன்று, செகண்ட் ஐடியிலன்னா ஒரு கன் ஸ்கின் இருக்காது, ஃபஸ்ட் அக்கௌண்ட் நாமவே இருக்கோம். யார் வந்து சீன் போட்டாலும் எனக்கு அந்த அக்கௌண்ட்டில் அந்தலாம் இருக்குது, இந்த அக்கௌண்ட் எதுவும் இல்லையான்னு அந்த மனசு அவ்வளோ கஷ்டப்படும் பாருங்கள். அந்த வழியெலாம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள் ப்ரோ, அப்போ தான் யார் ஐடியா ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்.
சரி ப்ரோ, எதுவும் ஒன்று சரி, அது தப்பு பண்ணிக்கிட்டு அப்புறமும் பண்ணாதீங்க. யாரோட அக்கௌண்ட்டும் யாரோட வைத்தேஜில் கொட்டிக்காதீங்க. சரி ப்ரோ, நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன் மன்னிச்சு ப்ரோ. தப்பாக சொல்லியிருந்தேன் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட் ப்ரோ. நான் தான் ப்ரோ ஏதோ கலெக்ஷனுங்கிற அந்த ஆசையில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஒரு வாட்டி ப்ரோ தப்பை வந்து நான் திருத்திக்கிறேன் ப்ரோ. ஒரே வாட்டி சான்ஸ் கொடுங்க. இனிமேட்டு யார் அக்கௌண்ட்டும் நான் திருட மாட்டேன். யாரோட வைத்தேஜில் நான் படிக்க மாட்டேன் ப்ரோ. இது சத்தியம் ப்ரோ. இதுக்கு மேலே ஒருத்தனோட அக்கௌண்ட் நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். அவங்க பார்த்து நான் அவங்க ஜாலியாக இருக்கிட்டேன் ப்ரோ. நம்ம நேரத்துக்கு ப்ரோ பாவம். சரி ப்ரோ, உங்களை மாதிரி நல்லவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லவங்க ஆகிட்டீங்க, இதே மாதிரி இருந்துங்கோங்க. நாட்டில் யாருக்குமே ஐடியா ஆக் ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கும் சந்தோஷம். இப்போ எனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்குமே நடக்கூடாது ப்ரோ. இதோட கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. இனிமேட்டு இப்போ தான் ப்ரோ தெரியுது அது அந்த வழி எவ்வளோ வழின்னு. நீங்கள் பேசணுங்கிறது தான் அந்த வார்த்தையிலே தெரிஞ்சு ப்ரோ. சரி ப்ரோ, பண்ண மாட்டேன் ப்ரோ. ப்ரோ, உங்கள் சிரமத்துக்கு என்ன மன்னிச்சு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ, மச்சான் இன்னொரு இது மாதிரி பண்ணாதடா. எவ்வளோ பாவம் தெரியுமாடா, அது எனக்கு தெரியாது ப்ரோ இந்த மாதிரி பண்ணுவானு. அவன் குத்துற சொல்லுவேன் ப்ரோ. ஐடி பாஸ்வேர்டு கூட அனுப்பிடுறா. ரொம்ப 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 நன்றி ப்ரோ. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ப்ரோ என் ஐடி சொல்றதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ஹேக்கர்லாம் இருக்காங்க, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னவனே புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் குத்திங்க பாரு ப்ரோ. அதுக்கே உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு. எதனால அந்த ஆக்ட் பண்ணுற அந்த எண்ணம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி ப்ரோ, சரி ப்ரோ, சாரி ப்ரோ. ஏன்னா நீங்கள் பேசின அந்த மோட்டிவேஷனில் தான் ப்ரோ நான் அப்படியே நானே யோசிச்சு பார்த்தேன் ப்ரோ. இனிமேல் யாருமே ஆக்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நான் போயிட்டு வரேன் ப்ரோ. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஒரே ஒரு உறுதிமொழி சொல்லிட்டு போகிறேன், ஆக்டர்களை ஒழிப்போம். சொல்லு ப்ரோ, எல்லா மூணு பேரும் வரணும் சொல்லுங்கள். ஆக்டர்களை ஒழிப்போம். ஆக்டர்களை ஓகே ப்ரோ, லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, பாய் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, லவ் யூ ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ஸோ தயவு செய்து நண்பா, என்னால் முடிஞ்ச அந்த மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது, அதாவது விழிப்புணர்வு நான் ஏற்படுத்திருப்பேன் இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே. ஸோ ஆக்டர் ஸ்டோரி யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ ப்ளீஸ் எனக்காக பார்த்தீங்கன்னா யாருக்குள்ளே ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. 21 ரூபா ஆஃபர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி செலக்ட் பண்ணியோ இல்லை யாருக்கிட்டயோ கொடுப்பீங்க ஐடி பாஸ்வேர்டு. ஸோ ஆயாக ஆட்டையாக போட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சம்பவம் நிறைய நடக்குது. ஸோ ப்ளீஸ் என்னங்க பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் போட்டு அக்கௌண்ட்டை சேஃபாக வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் யாருக்கிட்டையும் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட வேண்டுகோள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.